Hello friends, welcome to My Place Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்லயே ரொம்ப ஹெல்தியான ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி செய்யறதுங்கறத. இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்யறதுக்கு நமக்கு முக்கியமான பொருள் இந்த பன்னீர் ரோஸ் தான். லைட் பிங்க் கலர்ல இருக்கும். இது உங்க வீட்ல கிடைக்கலனாலும் நீங்க பூ கடைகள்ல கேட்டிங்கனா உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ரோஸ் வச்சு நம்ம எப்படி எசன்ஸ் செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இந்த எசன்ஸை நீங்க ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது ஈஸியா குழந்தைகளுக்கு ரோஸ் மில்க் செஞ்சு கொடுக்க முடியும். கடைகள்ல வாங்குற ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் வந்து உடம்புக்கு ஹெல்த்தியானது கிடையாது. அதே சமயம் பால் குடிக்கிற அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கும் இந்த ரோஸ் மில்க் வந்து ரொம்ப நல்ல தீர்வா இருக்கும். இந்த ரோஸ் மில்க் வந்து நம்மளுக்கு செஞ்சு காமிக்க போறது என்னோட சிஸ்டர் தான். வாங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேனோ இல்லை வந்து குக்கரோ நீங்க எடுத்துட்டு அதுல ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே துருவின பீட்ரூட் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து டாமினேட் ஆயிடும். இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எசன்ஸ் வந்து திக்காக கிடைக்காது. அதனால தண்ணி வந்து கரெக்டான அளவு ஆட் பண்ணுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் 3 விசில் வந்து குக்கர் விடணும். இப்போ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வந்து நம்மளே ரிலீஸ் பண்ணிடணும். இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணலாம். இல்லாட்டி பைப் வாட்டர் கடையில் காமிச்சிங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து இறங்கிடும். இப்போ ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது நல்லா உள்ள கண்டென்ட் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது சூடாக இருக்கும்போதே நான் வந்து ரோஜா இதழ்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து பெங்களூர் ரோஸ்லாம் நல்லா இருக்காது, நாட்டு ரோஸ் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இதழ்களை தனியாக எடுத்துட்டு இதை வந்து நம்ம அது சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம அதை ஊற விடணும். அப்போ தான் அந்த ரோஸில் இருக்க எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். அடுப்பு ஆன் பண்ண தேவையில்லை, அந்த குக்கரில் இருக்க அந்த சூடே வந்து போதும். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு எசன்ஸ் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த எசன்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் இது வந்து கெடாது. தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக ஊற்றணும். ஏன்னா ரொம்ப வாட்டரியாக இருந்தது அப்படின்னா அது செல்ஃப் லைஃப் வராது. இப்போ இந்த எசன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரோஸ் மில்க் செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம எசன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு சூப்பரான அழகான பிங்க் கலர் கிடைக்குது. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து பாலும் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எசன்ஸில் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த எசன்ஸில் இருக்க ஸ்வீட்னஸே போதுமானது. அவ்வளவுதான், நம்மளோட ரோஸ் மில்க் ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக சூப்பராக வீட்லேயே ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோஸ் மில்க் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ப்ளேஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.